உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் தற்போது டாப் நடிகராக இருப்பவர் தளபதி. இவருக்கு என்று பல்வேறு மாநிலங்களில் பல ரசிகர்கள் இருக்காங்க. இவருடைய திரைப்படங்கள் வெளியானால் அது தளபதி ரசிகர்களுக்கு திருவிழாவாகத்தான் இருக்கும். இவர் நடிப்பில் இறுதியாக வெளியான சர்கார் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பு பெற்று மாபெரும் வசூல் சாதனையும் படைச்சது. இந்த படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்துல தன்னுடைய 63வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க விளையாட்டு சம்பந்தமான கதை என்பதை இயக்குனர் அட்லி உறுதி செஞ்சிருக்காரு. அது மட்டுமில்லாம தளபதி இரண்டு வேடத்தில் நடிப்பதாகவும் கூறப்படுது. விஜய்க்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வேட்டைக்காரன் படத்தில் மகனையும் தெறி படத்தில் மகளையும் தளபதி திரையில் காட்டியிருந்தாரு. விஜயின் மகள் திவ்யா சாஷா விஜயை போலவே செம்மையா பாடுவாங்களாம். ஆக பாடகியாக அவரது குரலை கேட்கும் காலம் தொலைவில் இல்லை. சிறு வயதில் விஜய் அவரது அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தாரு. சின்ன வயது விஜயகாந்த் ஆகவும் நடிச்சிருந்தாரு விஜய். சிறு வயதில் சினிமாவில் பாடலையும் பாடியிருக்காரு விஜய். நாளைய திருப்பு படத்தின் மூலம் ஹீரோவானார். இப்போது 63வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. மகள் திவ்யா சாஷாவையும் தெறி படத்தில் நடிக்க வச்சிருந்தாரு விஜய். தெறி படத்தின் விஜயின் மகளாக சிறு வயதில் நயனிகாவும் சற்று வயது கூடியதும் அந்த கதாபாத்திரத்தில் வருபவராக விஜயின் மகள் திவ்யா சாஷாவும் நடிச்சிருந்தாங்க. இந்நிலையில் தளபதி மகளின் +2 மார்க் வெளியாகி இருக்கு. இதில் தளபதியின் மகள் 600 மதிப்பெண்ணுக்கு 560 மார்க் பெற்றிருக்காங்க. இந்த தகவல் தளபதியின் ரசிகர்களுக்கு மட்டுமில்லாம அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் வியப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல மாச ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பல ரசிகர்களும் இதனை ஷேர் செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் அதிர்ச்சியான தகவல் என்னன்னா அவருக்கு 13 வயது தான் ஆகுதாம். அவர் எப்படி 12 வகுப்பு தேர்வு எழுத முடியும்னும் இந்த செய்தி வெளியான பிறகு வைரல் ஆனது. இந்த தகவல் ரசிகர்களை மட்டுமில்லாம அனைவரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. திவ்யா சாஷா தற்போது 7ஆம் வகுப்பு படிச்சிட்டு வராங்க. இவர் தளபதியை போலவே சூப்பரா பாடுவாங்களாம். தற்போதே பல பாடல்களையும் நன்றாக பாடி கலக்குவதாக கூறப்படுது. ஆக சீக்கிரமே பாடகி அவதாரம் எடுப்பார் என தெரியுது. திவ்யா சாஷாவுக்கு பேட்மிண்டன் விளையாட்டில் ஈடுபாடு அதிகம். அவர் அதில் கவனம் செலுத்திட்டு வராங்க. சென்னையில் உள்ள அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்கிறார் அவர். பள்ளியின் பேட்மிண்டன் அணியில் திவ்யாவும் இருக்காங்க. பேட்மிண்டன் அணியின் புகைப்படங்களை அந்த பள்ளியின் பேஸ்புக் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. அதை பார்த்த விஜய் ரசிகர்கள் அந்த புகைப்படத்தை பெருமையுடன் சமூக வலைதளங்கள்ல ஷேர் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த புகைப்படங்களில் திவ்யாவும் இருக்காங்க. அந்த குழு அண்மையில் நடந்த போட்டி ஒன்றில் 3வது இடம் பிடித்துள்ளது என்ற தகவலும் வெளியாகி இருக்கு.